வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் 2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்களின் 4வது நினைவு நாளை வரும் நிலையிலும், அதேபோல இஸ்லாமிய மக்களின் ரம்லான் நோன்பு காலத்தின் முடிவில் வரும் ஈத் பெருநாள் இந்த வார இறுதியிலும் வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையிலும், இலங்கையில் மீண்டும் ஒரு குண்டு தாக்குதல் குறித்த செய்திகள் பரபரப்பை தோற்றுவித்துள்ளன. குறிப்பாக கண்டி மாவட்டத்தில் உள்ள அக்ரோனை பகுதியில் உள்ள பெரிய பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என கிடைத்த ஒரு தகவலை அடுத்து, கண்டியில் உள்ள 203 மசூதிகளுக்கும் தற்போது ஸ்ரீலங்காவின் முப்படையினரும் விசேட பாதுகாப்பை வழங்கி வருகின்றனர். அத்துடன் அங்குள்ள மசூதிகளுக்கு செல்லும் அனைவரும் இப்போது உடல் பரிசோதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். இந்த விடயம் குறித்து நேற்று அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் தேசிய பாதுகாப்பு சபை கூட்டப்பட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டன. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அப்போதைய அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு தகவல் கிட்டியும் அவர் முறையான நகர்வுகளை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தற்போது அவருக்கு பெரிய சிக்கலை வழங்கிய படிப்பினையால், நேற்று ரணில் தேசிய பாதுகாப்பு சபையை கூட்டி இந்த விடயத்தை ஆய்வு செய்தார். அதன் பின்னர் தான் மசூதிகளின் பாதுகாப்புக்காக பாதுகாப்பு படையினர் களமிறக்கப்பட்டனர். இப்போது இந்த குண்டு தாக்குதல் எச்சரிக்கை எங்கிருந்து வந்தது என்பது முக்கிய விடயமாக இருக்கின்றது. இந்த எச்சரிக்கை ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சின் 118 என்ற அவசர இலக்கத்துக்கு இணையவழியில் கிட்டியதாக அரசு தரப்பு கூறுகிறது. தற்போது விசாரணை அதிகாரிகள் இந்த எச்சரிக்கை வழங்கப்பட்ட கணனியின் ஐபி அட்ரஸ் எனப்படும் இன்டர்நெட் புரோட்டோகால் முகவரியை மையப்படுத்தி தமது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஐபி அட்ரஸை கொண்டுள்ள கணனி இலங்கையில் இருக்கின்றதா இல்லையென்றால் வெளிநாட்டில் இருக்கின்றதா என்பது குறித்த துல்லியமான தகவல்கள் ஏதுமில்லை. அநேகமாக இது வெளிநாட்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என கருதப்படுகின்றது. இது குறித்து தகவல் விரைவில் வெளியிடப்படும் என ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார். ஆனால் முஸ்லிம்களோ வேறு வகையான ஒரு ஐயத்தை கொண்டுள்ளனர். அரசாங்கம் தனது பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை அடுத்த வாரம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வர உள்ள நிலையில், தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற விடயத்தை கொதிநிலைப்படுத்தி அந்த கொதிநிலையின் பின்னணியில் இலேசாக மக்களின் எதிர்ப்பில்லாமல் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை நகர்த்தி விடலாம் என அரசாங்கம் கருதுதால் தான் இந்த புதிய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக ஐயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த ஐயங்களில் தர்க்க ரீதியான காரணங்களும் இல்லாமல் இல்லை. இதுவாறு 2019 ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல் இலங்கையில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்திய பின்னணியில், அந்த குண்டு தாக்குதலின் 4வது நினைவு நாளை வரும் நிலையில், இன்னொரு குண்டு தாக்குதல் குறித்த எச்சரிக்கைகள் பரபரப்பை தோற்றுவித்துள்ளதை மறக்க முடியாது. இந்த விடயத்துக்கு அப்பால் சீனாவுக்கு குரங்குகளை ஏற்றுமதி செய்யும் விடயமும் ஸ்ரீலங்காவில் தொடர்ந்தும் பேசுபொருளை உருவாக்கி வருகின்றது. ஆங்கிலத்தில் மங்கி பிசினஸ் என ஒரு இடியம் அதாவது மரபு தொடர் இருக்கின்றது. தமிழில் குரங்கு வியாபாரம் என அர்த்தப்படும் இந்த மரபு தொடரானது முட்டாள்தனமான இல்லையென்றால் வஞ்சகமான நடத்தைக்கு உதாரணமாக பயன்படுத்தப்படுவதுண்டு. இப்போது உண்மையில் ஸ்ரீலங்கா சீனாவுடன் செய்யக்கூடிய குரங்கு வியாபாரம் அதாவது மங்கி பிசினஸும் ஒரு வஞ்சகமான நகர்வு என்ற விமர்சனங்கள் வருகின்றன. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர இந்த விடயத்தில் புதிய தன்னிலை விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார். இலங்கையிலிருந்து தமக்கு 100,000 குரங்குகள் தேவை என்ற விடயம் சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து வந்ததாகவும், சீனாவில் உள்ள 1,000 மேற்பட்ட மிருகக்காட்சி சாலைகளுக்கு பகிர்ந்து அளிப்பதற்காக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார். இந்த திட்டத்தை அடுத்த மாதமே ஆரம்பிக்க வேண்டும் என சீன தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும், தாமோ அவ்வாறெல்லாம் அவசரப்பட்டு இந்த விடயத்தை செய்ய முடியாது என பதிலளித்ததுடன், குரங்கு ஒன்றை ஏற்றுமதிக்காக பிடிப்பதற்கே 25,000 ரூபாய் வரையிலான செலவு இருப்பதாக 25,000 ரூபாய் வரையிலான செலவு இருப்பதாக சீனாவுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஆனால் இந்த குரங்குகள் சீன ஆய்வு கூடங்களுக்கு இல்லையென்றால் இறைச்சிக்கு அனுப்பப்படுவதான செய்திகளை அவர் கடுமையாக மறுத்ததுடன், ஒரு குரங்கை 50,000 இல்லையென்றால் 75,000 இலங்கை ரூபாய் கொடுத்து சாப்பிட சீனர்களுக்கு என்ன பைத்தியமா என வேறு வினா எழுப்பியிருக்கிறார். ஆனால் ஸ்ரீலங்காவின் விவசாய அமைச்சர் அறிந்து கொள்வாரோ இல்லையோ தெரியாது, மனிதனை போன்ற குணங்களை கொன்ற மக்காக் எனப்படும் குரங்குகள் அதாவது செங்குரங்குகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலேயே மருத்துவ ஆய்வுகளுக்கு பயன்படுத்துவது பிரபலமான ஒரு முறையாக இருக்கும் நிலையில், சீனர்கள் இந்த விடயத்தை விட்டு வைக்க தவறமாட்டார்கள் என்பது யதார்த்தம். ஆகையால் இலங்கை செங்குரங்குகளை சீனர்கள் தமது மிருகக்காட்சி சாலைகளில் காட்சிப்படுத்துவார்கள் என்பதை விட அவற்றை வேறு இடங்களில் இரகசியமாக கையாளக்கூடும் என்பதே யதார்த்தமாக இருக்கிறது. இந்த நிலை நேற்று இந்த விடயத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்ட கொழும்பில் உள்ள சீன தூதரகம் இலங்கையில் இருந்து குரங்குகளை இறக்குமதி செய்வது குறித்து தமது அரசாங்கம் அறிந்திருக்கவில்லை என கூறியதுடன், மறக்காமல் எங்கப்பன் குதிருக்கில் இல்லை என்ற பாணியில் ஆய்வு கூட பரிசோதனை நோக்கங்களுக்காக குரங்குகள் பயன்படுத்தப்படலாம் என கூறுவது தவறான தகவல் எனவும் மறக்காமல் அறிக்கையிட்டது. இதற்கிடையே மோசமான பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு
சீனாவின் கடனை தணிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இந்த குரங்கு பிசினஸ் உரைகளில் இரண்டு மாங்காய்களை அடிக்கும் வியூகமாக வரும் என ஹாங்காங்கில் இருந்து வெளிவரும் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் இதழ் வர்ணிக்கின்றது. 1000 குரங்குகளை சீனாவுக்கு அனுப்பும் நகர்வு ஸ்ரீலங்கா சீனா ஆகிய இரண்டு நாடுகளின் பொருளாதாரங்களையும் இணைக்கக்கூடிய வியக்கத்தக்க நெருக்கமான உறவு என பிரித்தானியாவின் டைம் இதழ் கூறியிருக்கின்றது. அத்துடன் இந்த குரங்கு ஒப்பந்தம் புதிய பட்டுப்பாதைகளை நிர்மாணிப்பதன் ஒரு பகுதியாக பெய்ஜிங்குக்கு கொழும்பு செலுத்த வேண்டிய 7 பில்லியன் டாலர் கடனின் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துவதற்கு உதவும் எனவும் டைம் ஊகித்துக் கொள்கின்றது. சீனாவுக்கு செல்ல உள்ள செங்குரங்குகள் இலங்கையில் 50 லட்சத்துக்கு மேல் இருப்பதாக தோராயமான கணிப்புகள் இருந்தாலும் இவை உலகில் அருகிவரும் ஒரு இனம் என்ற பட்டியலுக்குள் அடக்கப்பட்டதால் ஸ்ரீலங்கா சீனா குரங்கு வணிகம் உலகளாவிய சுற்றுச்சூழலியலாளர்களை கவலையடை செய்திருப்பது அனைத்துலக ஊடகங்களின் கருத்துக்களில் இருந்து அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஆப்பிரிக்க நாடுகளின் மிக ஏழ்மை நாடுகளில் ஒன்றான ஏமனில் உள்ளூர் வணிகர்களிடமிருந்து ரம்லான் நோன்பு அன்பளிப்புகளை பெறுவதற்காக கூடி நின்ற மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட நெரிசலில் 84 உயிர்கள் காவு வாங்கப்பட்டுள்ளன. 300 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். தலைநகர் சனாவில் இந்த தும்பியல் ஏற்பட்டுள்ளது. சில வணிகர்கள் பணத்தொகைகளை சீரற்ற முறையில் விநியோகிக்க முயன்றதால் இந்த நெரிசல் அவலம் ஏற்பட்டதாக ஏமன் அரசாங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. 10 டாலருக்கும் குறைவான தொகையை பெறுவதற்காக கூடிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் பல பெருமதிமிக்க உயிர்களை காவு கொண்டுள்ளது. அடுத்ததாக, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான மோதல் தீவிரமாக தொடரும் பின்னணியில் நேற்று உக்ரைனிய தலைநகர் கியேவின் வானத்தை ஒளிரச் செய்த ஒரு மர்மமான பாரிய ஒளிப்பந்து வெளிச்சம் பல ஊகங்களை உருவாக்கியுள்ளது. நாசாவின் செயற்கைக்கோள் பூமியில் விழுந்தபோது ஏற்பட்ட ஒளியே இதுவென முதலில் கூறப்பட்டாலும் குறித்த செயற்கைக்கோள் இன்னமும் சுற்றுவட்ட பாதையில் இருப்பதாக நாசா தற்போது அறிவித்துள்ளது. தாம் அனுப்பிய செயற்கைக்கோள்களில் ஒன்று தனது ஆயுள் காலத்தை முடித்த பின்னர் இந்த வாரம் வளிமண்டலத்துக்குள் நுழையும் என நாசா முன்னர் அறிவித்த நிலையில் நேற்று கேவில் ஒரு ஒளிப்பந்து தோன்றியிருந்தது. ஆனால் தாம் இந்த வாரம் விழும் என கூறிய அதே செயற்கைக்கோள் இன்னமும் வளிமண்டலத்தில் இருப்பதால் இந்த ஒளியின் மர்மம் என்னவாக இருக்கலாம் என்ற வினாக்கள் எழுகின்றன. ஆனால் இது ரஷ்யாவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நகர்வு அல்ல என உக்ரைன் கூறுகின்றது. இது ஒரு விண்கல் விழுந்ததால் ஏற்பட்ட ஒளியாக இருக்கலாம் என்ற காரணங்கள் கூறப்படும் போதிலும் உண்மையில் இந்த பிரம்மாண்டமான அளவுக்குரிய அதிபிரகாச ஒளிக்கு என்ன காரணம் என்பது இப்போது ஆர்வத்துக்குரிய ஒரு விடயமாக மாறியுள்ளது. குறிப்பாக ரஷ்யா மர்மமான முறையில் ஏதாவது ஒரு ஆயுதத்தை பரிசோதித்ததா என்ற ஊகங்களும் இதில் இருக்கத்தான் செய்கின்றன. இவை ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.